என்ன சமைக்கலாம் சாய்க்கு? மேங்கோ சமைக்கலாமா? மேங்கோ பப்பட் சமைக்கலாமா? மாங்காய் பழுத்து, மாங்காய் பழுத்து இருக்கு பா நல்லா, அதில் வந்து இந்த நேச்சுரோஸ் மாதிரி சமைச்சு தருவா? என்ன வேணும் சமைச்சு தருவா? நேச்சுரோஸ் மாதிரி சமைச்சு தருவா? எம்மியா நேச்சுரோஸ்ரா, அந்த மேங்கோ மாதிரி இருக்குமே மெலிசா ஷீட் மாதிரி. ஸோ எங்கள் வீட்டில் பாருங்க எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு பயங்கரமாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நேச்சுரோஸ் செய்யலாம். நம்ம பறித்த மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே. என்னப்பா எங்கே போச்சு முடி? எங்கே நம்ம பறித்த மாங்காய்லாம் வந்து நல்லாவே பழுத்து இருக்குது. ஸோ நம்ம வந்து நேச்சுரோஸ் எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நீங்கள் நேச்சுரோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த பப்பட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மாம்பழம் எடுத்திருக்கேன். ரெண்டு மாம்பழமும் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே இருக்க தோல் தேவைப்படாது. அதோடு நம்ம செஞ்சு ஆரம்பித்தோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கடையில் விற்கிற அந்த டெக்ஸ்சர் வந்து கிடைக்காது. ஸோ நம்ம வந்து உள்ளே இருக்க பல்ப் மட்டும்தான் எடுக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி உள்ளே இருக்கிறது எல்லாமே அழகாக எடுத்துடலாம். நீங்கள் பீல் பண்ணால் உங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து ரஃப்பாகவே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாகவே இருக்கும். நல்லா பழுத்திருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா, நல்லாவே பழம் பழுத்திருக்கு. எடுக்கிறதுக்கும் வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்படி பண்ணும்போது பழமும் நிறைய வேஸ்ட் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ இதில் போட்டு வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் எடுத்து இது ஃபுல்லாகவே போட்டுடுங்க. மற்ற இருக்க இன்னொரு பழத்தில் ரெண்டே ரெண்டு பழம் தான் எடுத்துருக்கோம் ஆக்சுவலாக நம்ம. மற்ற எல்லா பழத்துலேருந்தும் நம்ம ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நார்மலாக ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து இதை போட்டுருங்க. போட்டுட்டு ஃபுல்லாகவே நல்ல பேஸ்ட்னால பியூரி நம்ம செய்வோம் இல்லைங்களா, யூஸ்வலாக காய்கறி பியூரிஸ்லாம் அந்த மாதிரி வந்து மாம்பழத்தையும் வந்து பியூரி மாதிரி நல்ல மழை மழைன்னு அரைச்சிக்கோங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த நேச்சுரோஸ் மாதிரி ரொம்பவே நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கை விடாமல் நல்லா பழமழை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு அரைக்கணும் பாருங்கள். பார்க்கும்போதே தெரியுதுல உங்களுக்கு செம்மையாக இருக்கிற அந்த டெக்ஸ்சர். ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா ஏலக்காய் அது எசன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் சேர்ப்பாங்க. நம்ம வந்து அப்படியே அந்த ரா இது ஃபுல்லாகவே நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கணுன்றதுனால எந்த ஒரு எசன்ஸுமே சேர்க்க வேணாம். ஒரு பேன் வச்சுடுங்க, அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மேங்கோ பியூரியை ஆட் பண்ணிவிடுங்க. எந்த ஆயில் நெய் எதுவுமே தேவை கிடையாது இதுக்கு, வெறும்னே அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு மாதிரி ஆகிடும் நம்ம ஹீட்டான பேனில் ஊற்றும் போது. ஸோ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது ரொம்பவே நல்லா வரும். ஸோ இப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு அந்த நேச்சுரலான அந்த கலர் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வேணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது ஆக்சுவலாக செஞ்சுட்டு உடனே சாப்பிட்ணுன்றது முடியாதுங்க. அந்த நேச்சுரோஸ் மாதிரி சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக ஒரு நாள், இப்போ இருக்கிற டைமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் வெயிலில் காஞ்சாலே போதும் நமக்கு அந்த நேச்சுரோஸ் அழகாக வந்துடும். அந்த பப்பட் மாதிரி ரொம்ப அழகாக கிடைக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. நம்ம கட் பண்ணும்போது அதே மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கிடைக்கணும்னா நமக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வெயிலில் நம்ம இதை வச்சா அதே டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். கடையில் எப்படி நம்ம வாங்கி சாப்பிடுவோம் அதே மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதை கை விடாமல் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. எந்த ஒரு ஃப்ளேவருக்காகவும் நம்ம போட தேவையில்லை எதுவுமே. இந்த மாம்பழத்தோட ஃப்ளேவரே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அப்படியே விட்டுடலாம். எந்த எசன்ஸ் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே அந்த மாம்பழத்தோடதையும் நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு அது. இப்போது நார்மலான ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எந்த அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நெய் இல்லை ஆயில் ஏதாச்சும் விட்டுடுங்க. ஃபுல்லாகவே அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா எடுக்கும் போதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மறக்காமல் ஆயில் இல்லை நெய் வந்து தடவி விட்டுடுங்க. தடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மேங்கோ பியூரியை வந்து இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அந்த இவ்வளோண்டு இருந்தாலும் அந்த தட்டு ஃபுல்லாக வர அளவுக்கு ஏதாச்சும் ஒரு நைஃபோ இல்லை ஸ்பூனோ வச்சு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு திக்காக இருந்தால் காயறதுக்கும் ஆக்சுவலாக ரொம்பவே டைம் எடுக்கும். நமக்கு கொஞ்சம் மெலிசாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு.
ஸோ இந்த அளவுக்கு ஃபுல்லாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ வெயிலில் வச்சிடலாம், ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காஞ்சால் கூட போதுங்க, ரொம்பவே அழகாக வரும். கையில் ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள், இந்த அளவுக்கு காஞ்சிச்சு நமக்கு ஒரு நாள்லேயே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கையில் ஒட்டுதான்னு பார்த்தா சுத்தமாக ஒட்டலை, நமக்கு அந்த நார்மலான ஒரு இது தான் கிடைக்கிதே கண்டி ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க, பிளேட்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அதை கட் பண்ணிக்கலாம். ஓரங்களை மட்டும் லைட்டாக கத்தி வச்சு கீறி விட்டுடுங்க, அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே கிழிஞ்சிடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா லைட்டாக ஓரத்தெல்லாம் வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க, ரொம்பவே அழகாக வரும். பார்த்திங்களா உங்களுக்கு எடுக்கும் போதே தெரியுதுல எந்த அளவுக்கு அது நல்லா காஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே நல்லா காஞ்சிடுச்சு, இந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக வரும். நமக்கு ப்ராப்பராக அதை ஒரு 10 மினிட்ஸ் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்தோன்னா இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக வரும். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா நார்மலாக நேச்சுரோஸ் எப்படி இருக்குமோ அதே ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன், நீட் நீட்டாக கட் பண்ணிக்கிறேன். இதை நான் உங்களுக்கு சுருட்டி காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே அழகாக வரும் சாப்பிட்றதுக்கு. நம்ம கடையில் விற்கிற அதே டேஸ்ட்லேயே நமக்கு கிடைக்கும், அதே ஃப்ளேவரும் நமக்கு சாப்பிடும் போதே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. அதை பாருங்கள் உருட்டும் போது எவ்வளோ அழகாக வருது, அதில் ஒட்டாமல் ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாருமே அடிக்கடி செய்கிறோன்ற அளவுக்கு நமக்கு கேட்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரே ஒரு நாள் வெயிலில் காய்ச்சாலே இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இதை கட் பண்ணும்போதே தெரியுது இல்லைங்களா, கடையில் விற்கிற மாதிரியே அதே டெக்ஸ்சரில் கிடைக்குதுன்றதுனால அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக இது. நீங்களும் இதை பார்த்துட்டு ஒரே ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் குட்டீஸ்க்கும் கொடுத்து பாருங்கள், அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, நம்ம வீட்டு பசங்க வந்து என்னெல்லாம் பண்ணுது, இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு பழம் ஈவினிங்கில் கொடுத்துருங்க, ஈவினிங்னா ஒரு 4 o'clock போல் கொடுத்துருங்க. தண்ணியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மறக்காமல் குழந்தைங்களுக்கு வார்மாக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கற்பூரவள்ளி போட்டு தான் டீ போட போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் மேலே வந்திருக்கோம். கற்பூரவள்ளியும் துளசியும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். துளசி கொஞ்சம் வெயிலில் ரொம்பவே வாடி போச்சு, அதனால வந்து கொஞ்சம் போல் இலையை எடுத்துக்கலாங்கிற வழியில் அப்படிதான் இருக்கு. யூஸ்வலாக மாம்பழம் பழுத்துச்சுன்னு சொன்னால அதில் வந்து நம்ம பப்பட் செஞ்சுட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம டீ வந்து நார்மலாக யூஸ்வலாக ஈவினிங்கில் குடிப்போம், அந்த மாதிரி நார்மலாக குடிக்கிறது பதிலாக கற்பூரவள்ளி ஒரு 4 இலை போட்டு குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு சளியும் பிடிக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு அது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ போட்டு காட்டுறேன். எங்களுக்கு துளசி மட்டும் கொஞ்சம் வாடி இருக்குது, ஸோ துளசி மட்டும் கொஞ்சம் போல் எடுத்துக்கிட்டு ஒரு 5 கற்பூரவள்ளி இலை எடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு முறை போட்டிருக்கேன் நான் மசாலா டீ, அந்த மாதிரி ஒரு முறை அந்த மிளகு அதெல்லாம் போட்டு ஒரு முறை போடுவோம், இந்த மாதிரி ஒரு முறை போடுவோம். ஸோ இந்த மாதிரி போடுறத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த டீ எப்படி போடுறதுன்றது ப்ளஸ் அந்த பப்பட் எப்படி பண்ணுறதுன்றதையும் பார்ப்போம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கற்பூரவள்ளி. சளி பிடிக்காது, இருமல் வராது, நிறைய இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராமல் இருக்கிறது கற்பூரவள்ளி நிறைய பங்கு இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக கிடச்சதுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம டீ எப்படி போடுறதுன்றது பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து காய்ச்சின பால் தான் இது. எப்போவுமே பார்த்திங்கன்னா டீ போடும்போது ஆல்ரெடி காய்ச்சின பால் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே பால் வச்சுட்டு உடனே டீ தூள்லாம் போட்டால் சுத்தமாக நல்லா இருக்காது. ஸோ காய்ச்சினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து டீ தூள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நீங்கள் எந்த டீ தூள் போட்டாலும் சரிங்க, அந்த டீ தூள் ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஃபைனலாக சுகர் ஆட் பண்ணுற பழக்கம் இருக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு டைம் ஆட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி இலையெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கும் போது அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகவே எல்லாமே இறங்கணுன்றதுனால நான் கொஞ்சம் இலையெல்லாம் போடுவேன். அதே போல் கொஞ்சம் போல் டிகாஷனும் எக்ஸஸாக போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எடுத்துகிட்டு வந்தது வந்து வாஷ் பண்ணிடலாம், அந்த கற்பூரவள்ளியும் துளசியும் நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லாவே டீ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம அந்த கற்பூரவள்ளி இலையும் துளசி இலையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் போல் கசக்கின மாதிரி போட்டிங்கன்னா இன்னுமே ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கும். அது ரொம்ப அதிகமாக
ஆகிடக்கூடாதுன்றதுனால நான் அப்படியே போடுறேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா நல்லா கசக்கி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லாவே நமக்கு தெரியும். யூஸ்வல் டீ குடிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக அந்த கற்பூரவள்ளி ஃப்ளேவர் வந்து நமக்கு அதில் நம்ம குடிக்கிற டீயில் கண்டிப்பாக தெரியுங்க. அது மட்டும்தான், மற்றபடி நீங்கள் டீ வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக கொடுக்குறீங்கன்றது தான், இந்த சுச்சுவேஷனுக்கு ரொம்பவே நல்ல டீயை குடிக்கிறீங்கன்றது தான் உண்மை. ஸோ இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரவள்ளியோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா வந்துச்சு. டீ கொதிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே என் சின்ன பையன் வந்து உள்ளே வந்து ஒரே அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அங்கே வந்து லேப்டாப் ஆன்ல இருந்தது, ஒர்க் போயிட்டு இருந்ததுனால அவனை கூப்பிட்டு போய் வெளியில் தள்ளி விட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன் நான். மித்தா எங்க போயிட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா டீயும் நல்லாவே கொதிச்சிடுச்சு. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போனதுனால இப்போ வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள் பார்க்கும் போதே நல்லாயிருக்கு. குடிக்கும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கற்பூரவள்ளியோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சிப்க்கும் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து நல்லாவே இறங்கியிருக்கும் அந்த கற்பூரவள்ளியோட ஸ்மெல். கற்பூரவள்ளியோட நல்ல விஷயங்கள் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ ஈவினிங் வந்து டீ முடித்ததுக்கப்புறமா நைட் என்ன செய்யலான்ற டின்னர் வரைக்கும் போயிடுச்சு. சப்பாத்தி செஞ்சிடலாம் சொல்லிட்டு சப்பாத்தி வீட்டு உள்ள செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா செம்ம நெடியாகிடுது, குழந்தைங்களால தூங்கவும் முடியல நைட்டில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வெளியில் அடுப்பை வச்சு சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. உள்ளே போயிட்டு வந்து சைட் டிஷ் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஏன்னா கொஞ்சம் இருட்டானதுனால சைட் டிஷ்ஷை வந்து வெளியில் செய்ய முடியல, உள்ளவே வந்து செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு சப்பாத்தி மட்டும் ஃபுல்லாகவே வெளியில் சுட்டாச்சு. ஸோ நீங்கள் பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சுடும் போதே வந்து அப்படியே ஊட்டி விட்டாச்சு. கொஞ்சம் சுகர் லைட்டாக வச்சு ஊட்டி விட்டால் அவங்க டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. ஸோ மூணு பேருமே வந்து சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாடின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து நான் உள்ளே போய் மறுபடியும் வந்து இது சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ் என்னன்றது செய்யணும். ஸோ இது வந்து இப்போ செய்ய போகிற சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியானது. இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்கறி இல்லை அது இல்லைன்னு யோசிக்காமல் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி தான் நம்ம அதில் செய்ய போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேன் வச்சிடலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொறிட்டோங்க. பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. சீரகம் வந்து பவுடராக வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ஃபைனலாக அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்து நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாயை கீறி போட்டு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 தக்காளியை வந்து 2 தக்காளியை பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளியை பியூரி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஏன் அந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் நல்லாவே வரும், பார்க்குறதுக்கும் சரி சாப்பிடவும் சரி கொஞ்சம் எக்ஸஸாகவும் கிடைக்கும் கிரேவி. அதனால தான் வந்து அரைச்சி ஆட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அரைச்சி ஆட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அது கூட நம்ம மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரக பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம யூஸ்வலாக வீட்டில் என்ன குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேறு எக்ஸஸாக எதுவுமே ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாகவே வீட்டில் எல்லாருக்குமே வந்து வச்சிட்ருக்கிறது தான், யூஸ்வலாக எல்லா டிஷ்ஷுக்குமே யூஸ் பண்ணுறதுனால நம்ம கண்டிப்பாக வச்சுருப்போம். ஸோ அதனால் அதுவுமே நமக்கு வந்து வீட்டிலையே கிடைக்கும். டக்குன்னு இந்த ரெசிபியை வந்து செஞ்சிடலாம், ஒரு 10 நிமிஷமே அதிகங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ இப்போ வந்து நல்லாவே வதக்கியாச்சு அந்த எண்ணெயிலேயே. இது கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த அந்த நெடி மிளகாய்த்தூளோட நெடியெல்லாம் கொஞ்சம் போகிறதுக்காக அந்த 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ அது நல்லா கொதிக்கட்டும் நமக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் போடுங்க இல்லைனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ என்கிட்ட ஒரு குடமுளகாய் இருக்கிறதுனால நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதில் வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் சாப்பிட்றதில்ல, அது நீர்காய்ங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு, சப்பாத்திக்கு உண்டான சைட் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லாவே திக்கான ஒரு கிரேவியாக நம்ம கிடச்சிடுச்சு.
ஃபுல்லாகவே ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சு எல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இவ்வளோ சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் ஆச்சே அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம குருமா அது இதுன்னு வச்சு சாப்பிட்ருப்போம். இது வெறும்னு வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு செஞ்சாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். சைடில் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் நாத்தனார் வந்து நூடுல்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நூடுல்ஸ் கேரட் பீன்ஸ் போட்டு செஞ்சாச்சு. ஸோ அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சாம்பிராணி யூஸ்வலாக வந்து இப்போ சாம்பிராணி போட ஆரம்பிச்சிட்டோம் ஈவினிங்கில். ஏன்னா குட்டீஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால நான் யூஸ்வலாக ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சிம்டம்ஸ் எங்கள் எல்லாருக்குமே வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த டைம்லேருந்தே வந்து நாங்கள் ஈவினிங்கில் வந்து இந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டோம். இது கூட ஒரு நாலு வேப்பிலை கிடச்சா அதையும் போட்டுருங்க. உங்களுக்கு இந்த சிம்பிளான விளாக் தாங்க. காலையிலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், நார்மலாக வந்து இன்றைக்கி மெயினாக பார்த்தது நம்ம டீயை வந்து ஜென்ரலாக குடிக்காமல் அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம், இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன ஆட் பண்ணலான்றதான் நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு காய்கறிலாம் அது இல்லை இது இல்லைன்னு யோசிக்காமல் வீட்டில் இருக்க சிம்பிளானது வச்சு சூப்பராக செய்கிறது அப்படின்றது தான் மெயினாக செஞ்சுருக்கோம். சூப்பராக இருந்துச்சா. அதே போல் மாம்பழத்தை வச்சு இப்போ குழந்தைங்க வந்து வெளியில் நம்ம கண்டிப்பாக வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யோசிக்கணுங்க. அதனால் மாம்பழம் ரெண்டே ரெண்டு வச்சா கூட போதும், நம்ம செஞ்சால் அந்த மேங்கோ பப்பட் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த மேங்கோ பப்பட்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க, குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க ஆக்சுவலாக. சார் நமக்கு வந்து அந்த கடையில் வாங்கி சாப்பிடுவோம் சின்ன வயசில் இல்லைங்களா, அந்த நேச்சுரல்ஸ் மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, எங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, என் பையனுக்கு வந்து தூக்கம் வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கோங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறோம், எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களை என்கரேஜ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாவே பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. தேங்க்யூ. பை பாய். அப்புறமா வரோம் நாங்கள். பாய். அப்பா அங்கட் பாய் சொல். பாய் அப்பா. அப்பா டாடா. தேங்க்யூ. சூப்பரா இருக்கும், செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கா? கடையில விற்கிற நேச்சுரல்ஸ் மாதிரியா இருக்கா? அதோட சூப்பரா இருக்கா? அதோட சூப்பரா அதோட சூப்பரா இருக்கும். ஓகேப்பா.